in our hands. Yes, நமக்குள் இருக்கிறதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் நம்மை விடுதலையாக்க மாத்திரமல்ல எதிலிருந்து விடுதலையாக்கினாரோ அதையெல்லாம் நமக்கு அடிமைகளாக்கும்படியாக எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க God is in me கர்த்தர் எனக்குள் இருப்பதே to deliver me என்னை விடுதலையாக்க God is in me எனக்குள்ளே தேவன் இருப்பதே to deliver me என்னை விடுதலையாக்க shout it God is in me தேவன் எனக்குள் இருப்பதே to deliver me என்னை விடுதலையாக்க and to give எனக்கு கொடுக்க all my enemy எல்லா என்னுடைய எதிரிகளை in my hand என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க அகரயா ஷேபா பரஷா பரகரபகுரேன் பிறகு therefore your camp shall be holy be holy அதனாலே நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் because I am walking in your midst ஏனென்றால் நான் உங்கள் நடுவிலே வா நடக்கிறேன் the whole camp must be holy நான் உலாவுகிறபடியால் முழு இடமும் பரிசுத்தமாயிருக்கிறது That he may see no unclean thing among you. That God will not see unclean thing among you. உங்கள் நடுவிலே அசுத்தத்தை அவர் காணாதபடிக்கு. And turn away from you. If I see asuttam unclean, I will turn away. நான் அசுத்தத்தை பார்த்தால் நான் திரும்பி விடுவேன். Can I tell you good news? Yes or no? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? Can I say yes or no? ஆமாவா இல்லையா? In the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே. When he saw the uncleanness. தேவன் அசுத்தத்தை பார்த்தால் God will run away. ஆண்டவர் போய் விடுவார். But now. இப்பொழுதோ even if there is unclean. அங்க அசுத்தம் இருந்தாலும் he cannot leave you. அவர் உங்களை விட முடியாது. Because he is living in you. ஏனெனில் அவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். He may be sad. ஒருவேளை அவர் துக்கமா இருக்கலாம். He may cry. அவர் ஒருவேளை அழலாம். But he cannot leave you. ஆனால் அவர் உங்களை விட்டு போக முடியாது. He will never leave you. அவர் உங்களை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார் அவர் சொல்லி இருக்கிறாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கையை உயர்த்தி thank you jesus thank you jesus நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே thank you jesus நன்றி இயேசுவே சொல்லிக்கிட்டே இருங்க நன்றி இயேசுவே listen கவனிங்க he came on the mountain அவர் மலை மேலே வந்தார் the whole mountain was shaking முழு மலையும் அதிர்ந்தது the whole mountain was fire முழு மலையும் அக்கினியால் நிறைந்திருந்தது how many of you believe that he can capture the whole mountain முழு மலையை அவர் பிடிக்க முடியும் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் if he can make the whole mountain fire முழு மலையையும் அவர் நெருப்பினால் நிரப்ப முடியும் என்றால் he has descended upon you and me அவர் உங்கள் மேலும் என் மேலும் இறங்கி வந்திருக்கிறார் can you be full of fire முழுவதும் அக்கினியால் நிரம்ப முடியுமா முடியாதா he is living in you அவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார் thank you jesus நன்றி இயேசுவே அரபாஷிதா உரபரபஷோ கொலரோ and people trembled ஜனங்கள் நடுங்கினார்கள் you know what god said கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார் don't touch the mountain மலையை தொடாதே எல்லாரும் சொல்லுங்க don't touch the mountain மலையை தொடாதே மலையை தொடாதே don't touch the mountain மலையை தொடாதே shall i tell you good news ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா now இப்பொழுது all of us can touch him நாம் எல்லோரும் அவரை தொட முடியும் all of us can touch him நாம் எல்லோரும் அவரை தொட முடியும் this is the good news இதுதான் நல்ல செய்தி this is the new covenant இதுதான் புதிய ஏற்பாடு you can kiss him நீங்கள் அவருக்கு முத்தமிடலாம் sinful woman ஒரு பாவியான ஸ்திரீ kissed his feet அவருடைய பாதத்தை முத்தமிட்டாள் she didn't die அவள் மரிக்கவில்லை பாவத்தில் மரித்திருந்தவள் பிழைத்தாள் in the old testament பழைய ஏற்பாட்டிலே one man touched the mountain ஒருத்தன் மலையை தொட்டான் செத்தான் now இப்போ adulterous woman இந்த பாவியான ஸ்திரீ comes to the feet of jesus இயேசுவின் பாதத்துக்கு வந்தால் kissing 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 அவரை முத்தமிட்டால் முத்தமிட்டால் முத்தமிட்டு கொண்டே இருந்தார் jesus இயேசு சிரித்து கொண்டே இருந்தார் touch me kiss me என்னை தொடு தொடு தொட்டு முத்தமிடு why you have not touched me ஏன் இவ்வளவு நாள் நீ என்னை தொடல this is new covenant இதுதான் புதிய உடன்படிக்கை this is the covenant இந்த this message இந்த செய்தி will make people to fall in love with jesus இயேசுவின் மேலே அன்பு கொள்ள வைக்கும் too much love அதிக அன்பினாலே they will break their perfume அவள் தன்னுடைய வாசனை திரவியத்தை உடைத்தாள் பாடல்ல உடைச்சு அந்த ஓவர் லவ்ல தன் வாழ்க்கையை உடைச்சு ஊத்திடுவாங்க பயந்துகிட்டலாம் இல்ல பயந்துடுங்க நரகத்துக்கு போயிருவோமேங்கிறதுனால அல்ல அவர் மேல் இருக்கிற அன்பினால தன் வாழ்க்கையை உடைத்து நறுமணமாய் ஊற்றினார் you know why god like that david ஏன் தெரியுமா தாவீதையே தேவனுக்கு பிடிக்கும்
வாசியுங்கள் Psalm number 27 verse 4. One thing I have desired of the Lord. What? எல்லார கை இப்படி இப்படி வச்சு காட்டுங்க. ஒன்றே நல்ல I am going to finish don't worry. அப்படி காமிங்க. ஒன்றே நான் கேட்டேன். I desired of the Lord. நான் தேவனிடத்தில் இருந்து ஒன்றை கேட்டேன். That will I seek. That I will seek. நான் கேட்டதையே நாடுவேன். One thing I will desire. நான் ஒண்ணே ஆசைப்பட்டேன். One thing I will see. ஒண்ணே தான் கேட்டேன். What is that one thing? அந்த ஒண்ணே என்ன? That I may dwell in the house of the Lord. That I may dwell in the house of the Lord. தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை. All the days of my life. All the days of my life. என் வாழ்நாள் எல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை. Can I tell you one good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? Father wants to be one with us. பிதா நம்மோடு ஒன்றாய் இருக்க விரும்புகிறார். Child also has a longing to be one with the Father. குழந்தை கூட பிள்ளை கூட அப்பாவோட இருக்கிறதுக்கே விரும்புது. Whether you accept it or not. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ. There is a desire in your heart. உங்க இதயத்துல ஒரு ஆசை இருக்குது. To be one with him. அவரோடு ஒன்று. யாரெல்லாம் சொல்ல முடியும் ஆமா அண்ணா. How many of you are able to say yes அண்ணா? I have that desire. How many of you have a desire that you should never leave one second from Jesus? இயேசுவிடத்தில இருந்து ஒரு நொடி பொழுது கூட நான் விலகாத இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? That's why you came. ஆகவே தான் வந்திருக்கிறீங்க. That's why you spend money. அதனால தான் இவ்வளவு பண செலவழிச்சீங்க. That's why you are hungry. அதனால தான் இவ்வளவு பசி தாகமா இருக்கீங்க. Desire in your heart. உங்க இதயத்துல இருக்கிற ஆசை. There is a desire in his heart. அந்த ஆசை தான் அவர் இதயத்துல இருந்த ஆசை. Hallelujah. Hallelujah. All the days of my life. என்னுடைய வாழ்நாள் எல்லாம் I want to dwell with him. நான் அவரோடு வாசம். I want to see his beauty. நான் அவருடைய மகிமையை காண விரும்புகிறேன். I want to inquire. நான் அவரிடத்தில் கேட்க விரும்புகிறேன். தன்னை ஆசைட்டா பாரு. I tell you the good news. ஒரு நல்ல செய்தி சொல்லட்ட. I am finishing. நான் முடிக்கிறேன். ஆபிரகாம் desired. ஆபிரகாம் வாஞ்சித்தா. Moses desired. மோசே வாஞ்சித்தா. David desired. தாவீதும் வாஞ்சித்தா. God was craving. ஆனால் கர்த்தரும் வாஞ்சித்தா. This answer came. ஆ பதில் வந்தது. Emmanuel. எல்லாரும் His name is called. அருமை பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Jesus came. இயேசு வந்தார். Father's desire. பிதாவினுடைய வாஞ்சை ஆசை was granted. அது நிறைவு பெற்றது கொடுக்கப்பட்டது. Clap your hands. கரங்களை தட்டுங்கள். सबसे प्यारा यीशु आया मेरा जीवन बदल गया सबसे प्यारा மனித உருவத்திலே clap your hands கரங்களை தட்டுங்க and he was walking அவர் இங்க நடக்கும்போது he was eating அவர் சாப்பிட்டார் he was walking and eating with his people walking and eating with his people அவர் நடந்தார் உண்டார் மக்களோடு அவர் நடந்தார் உண்டார் மக்களோடு he was eating with sinners பாவிகளோடு உண்டார் The desire is granted. அவருடைய ஆசை நிறைவேறியது. Say hallelujah. Hallelujah. He was touching people. ஜனங்களை தொட்ட. He was touching the lepers. குஷ்டரோகிகளை தொட்ட. Wherever people were, he was there. எங்கெல்லாம் மக்கள் போனார்களோ அங்கெல்லாம் இருந்தார். Wherever Jesus was, people were. இயேசு எங்கெல்லாம் இருந்தாரோ ஜனங்கள் போனார்கள். The long
desire of the father god பிதாவினுடைய நீண்ட நாள் ஆசை was granted கொடுக்கப்பட்டது then jesus came in his body இயேசு அவருடைய சரீரத்துக்குள் வந்தபோது and he selected 12 disciples 12 சீடர்களை ஏற்படுத்தினார் he gave them power அவர்களுக்கு வல்லமை கொடுத்தார் he sent them to the ministry அவர்கள் ஊழியத்துக்கு அனுப்பினார் Matthew Mark எழுதின சுவிசேஷம் chapter 3 மூன்றாம் அதிகாரம் verse 13-14 says 13-14 சொல்கிறது he appointed 12 அவர்கள் 12 பேரை நியமித்தார் that they may be with him அவரோடு இருக்கும்படியாக எல்லாரும் சத்தமா சொல்லுங்க that they may be with him அவர்கள் அவரோடு இருக்கும்படியாக they may be with him அவரோடு இருக்கும்படியாக then he may send them out for preaching அவர் அவர்களை அவர் அனுப்பும்படியாக இப்போ every trend is changed பாருங்க எல்லாமே மாறுகிறது most of the time to jesus அதிக நேரம் இயேசுவோடு occasionally to the ministry எப்போதாவது ஊழியத்துக்கு அனுப்புறது are you happy உங்களுக்கு சந்தோஷமா are you happy எப்போதும் இயேசுவோடு இருந்து எப்போதாவது ஊழியம் செய்ய அனுப்புவது it's like husband and wife live in the same house ஒரே வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் ஒண்ணா வாழ்றது husband goes for job and comes back to the wife so கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு மறுபடியும் மனைவி கிட்ட வந்துருவார் so they were with him so ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பாங்க he may send them out அவர்களை வெளியே அனுப்பும்படியாக then they will finish the job and run back பிறகு வேலையை முடிச்சு ஓடி வந்துருவாங்க and he will have power over demon so அவர்களுக்கு பிசாசின் மேலே அதிகாரத்தை கொடு Power over demons is not first place. பிசாசின் மேல் அதிகாரம் எடுப்பது முதல் தலையாய ஊழியம் அல்ல. Going out preach is not first place. பிரசங்கம் பண்ண போறது முதலிடம் கொடுக்க கூடாது. To be one with Jesus. இயேசுவோடு ஒன்றாக நேரம் செலவழிப்பதுதான் முதல் தலையாகிய கடமை. Are you happy? உங்களுக்கு சந்தோஷமா? Then you know what he said. பிறகு என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா, I had so much desire to eat with you the last meal. கடைசி சாப்பாடு உங்களோடு சேர்ந்து அந்த பஸ்கா உணவை சாப்பிட you don't know how I was counting கடைசி லாஸ்ட் மீல் பாஸ் ஓவர் வித் மை children சோ என் பிள்ளைகளோடு அந்த கடைசி உணவு பஸ்கா உணவை உண்ண எனக்கு ஆசை and he prayed அவர் ஜெபித்தார் I in them நான் அவர்களுக்குள் தேயன் அவர்கள் என்னுக்குள் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் ஏன் went to heaven பரலோகம் போனார் ஏன் why ஏன் why எதுக்காக he prayed to the father பிதாவிடத்திலே ஜெபம் பண்ணி why ஏன் ஜெபிக்கிறார் he sent the holy spirit பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பினார் why ஏன் that god may come to dwell in the man by the holy spirit பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் தாமே மனுஷனுக்குள் வாசம் பண்ணும்படியாக finished it's like a cinema இது ஒரு பெரிய சினிமா ஹீரோ ஃபால் இன் லவ் வித் ஹீரோயின் கதாநாயகன் கதாநாயகன் மேலே காதல் கொண்டான் he tries his best to marry her அவளை திருமணம் முடிக்க என்னென்னமோ பாடுபட்டான் the villain came நடுவிலே எதிரி வந்தான் வில்லன் வந்தான் so many problems எத்தனையோ பிரச்சனைகள் the hero was kicking one hit 50 people fell இந்த கதாநாயகன் அடிச்சார் மிதிச்சார் உதச்சார் ஒருத்தனை அடிச்சார் 100 பேர் விழுகிறான் முடிவிலே took her hand அவளுடைய கரத்தை பிடித்தார் வணக்கம் finished சுபம் முடிந்தது but ஆனால் in this hero story இந்த கதாநாயகன் வாழ்க்கையிலே now only story begins இந்த கதாநாயகன் வாழ்க்கையிலே இது முடிவல்ல அந்த முடிவு ஒரு பெரும் துவக்கம் now started இப்பொழுதுதான் துவங்குகிறது come on வாருங்கள் now my life is your life இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை I am in you நான் உனக்குள் இருக்கிறேன் through my spirit என்னுடைய ஆவியின் மூலமாக you are my house நீர் எங்களுடைய வீடு you are my habitation நீ என்னுடைய வாசஸ்தலம் you are my body நீ என்னுடைய சரீரம் you are my bride நீ என்னுடைய மனவாட்டி so the love relationship starts so அன்பின் உறவு ஆரம்பிக்கிறது
முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பிக்குது. ரோமன்ஸ் 5 ரோமர் 10 1 Thessalonians 5:24 5:24 Philippians 2:13 2:13 I will shorten it. சுருக்கமா சொல்லிறேன். We were enemies. நாம் சத்துருக்களா இருந்தோம். Yes or no? ஆமாவா இல்லையா? And God made us reconciled to the Father. So நம்மை பிதாவோடு அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். Yes or no? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. சொல்லுங்க. Yes or no? ஆமாவா இல்லையா? How he made you and God one. So உங்களையும் தேவனையும் எப்படி அவர் ஒப்புரவாக்கினார்? How you made peace with God. தேவனோடு எப்படி சமாதானம் பெற்றீர்கள்? You were enemies. நீங்கள் சத்துருக்களா இருந்தீர்கள். How you and God became reconciled. எப்படி தேவனும் நீங்களும் ஒன்றானீர்கள்? By the death of Christ. இயேசுவின் மரணத்தின் மூலமாக. Yes or no? ஆமாவா இல்லையா? Now we have peace with God. இப்பொழுது நாம் தேவனோடு உறவில் இருக்கிறோம். That's not the story over. இப்பொழுது கதை முடியவில்லை. நாம எல்லாரும் இதுலயே ஓவர் பண்ணிறோம். நாம இதுலயே முடிச்சிரோம். ஆண்டவரோட சமாதானம் பெற. I was an enemy. நான் அவர் ஒரு காலத்துல எதிரிகளா. Jesus died. இயேசு மரித்தார். He forgave my sin. அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார். Now I have peace with God. ஏன்னா ஆண்டவரோடு எனக்கு சமாதானம் இருக்கு. Now I have to struggle. சோ நான் இப்போ அவரோடு இருக்கிறேன். Now I have to live a Christian life. சோ இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழணும். It's a very hard life. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. It's not easy life. ஹார்ட் நிறைந்த வாழ்க்கை. You have to fast much. நீங்க அதிகம் உபவாசிக்கணும். You have to pray much. அதிகம் ஜெபிக்கணும். You should not talk. நீங்க பேசக்கூடாது. You should not fight. நீங்க சண்டை போடக்கூடாது. Be careful. கவனம். இல்ல இல்ல. God will kick you. கர்த்தர் உங்களை உதச்சு தள்ளிடுவார். No. இல்ல. You are reconciled to God by his death. அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். Being saved. அவர் நம்மை ரட்சித்தார். By his life. அவருடைய ஜீவனாலே. Continuous process. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிற காரியம். Reconciliation is an accomplished fact. ஆம், ஆண்டவர் நம்மை ஒப்புரவாக்கினது முடிந்து போன ஒன்றுதான். But saving from enemies, saving from demon, saving from sin, every day you are delivered one step, two step, three step, four step, five step. But his life is in you, working for you. So, இந்த ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் பேயின் இடத்திலிருந்து நோய் இடத்திலிருந்து நம்மை காக்கக்கூடியதாக விடுதலை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்குள் இருக்கிறது. மறுபடியும் வாசிங்க. For if, when we were enemies, we were reconciled to God by the death of his son. Much more being reconciled. Now we are reconciled. We shall be saved by his life. எல்லார கையை வச்சுங்க. We shall be saved by his life in us. அவருடைய ஜீவனாலே I have the life. I have God's life. This life helps me to go from victory to victory. So அவருடைய Can I tell you good news? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? Okay va. I complete it. அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை அவருடைய ஜீவனாலே வெற்றியின் மேலே வெற்றி மேலே மேலே வளருகிற ஒரு தன்மை. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? Called you for holiness. உங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். Yes. ஆமாவா? Called you for intimacy. அவரோடு அழைத்திருக்கிறார். Called you for ministry. ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். Yes. ஆமாவா? Is he faithful? அவர் அதுல உண்மையா இருக்கிறாரா? Shall I tell you the good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? He that has called you is faithful. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். He will do it. அவர் செய்து முடிப்பார். Not you will do it. நீங்க செய்து முடிப்பதல்ல. He will do it. அவர் செய்து முடிப்பார். He called me. அவர் என்னை அழைத்தார். He called me for holiness. பரிசுத்தத்துக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார். He is faithful. அவர் உத்தமர். He is doing it. அவர் அதை செய்கிறார். என்னோடு வருகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை சிம்பிளா வெகு சுலபம். உங்களுக்குள்ளே தேவன் ஒரு ஆசை உருவாக்குகிறார். And he himself is finishing it in him. உங்களுக்குள்ளே ஆசையை உருவாக்கி அந்த ஆசையை அவரே முடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். How many of you have good desire? Lift up your hand. நல்ல ஆசை வாஞ்சை இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. To serve the Lord. தேவனுக்கு ஊழியம் செய்ய. To be used by the Lord. தேவனால் பயன்பட. To bless the humanity. மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க. To live holy.
பரிசுத்தமாய் வாழ to be a giver கொடுக்கிறவனாய் இருக்க whatever is your desire எல்லாம் உங்க ஆசையோ God creates that desire கர்த்தர் தான் உங்களுக்கு இருக்கிற நல்ல கிரியைகளையே ஆசையை உருவாக்குகிறவர் when he created a desire அந்த ஆசையை அவர் உருவாக்கினார் he himself will work out that desire அந்த ஆசையை முடிக்கிறதுக்கு அவரே உங்களுக்குள்ள வேலை செய்வார் everybody stand எல்லாரும் எழும்பி நில்லுங்க The word that you gave me, நீர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை, I gave to your people, உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். Thank you for the last desire of the Lord Jesus. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி ஆசைக்காக ஸ்தோத்திரம். He in us, அவர் எங்களுக்குள் இருக்கிறார். That desire, அந்த வாஞ்சை was granted, அது கொடுக்கப்பட்டு விட்டது. The prayers of Jesus, இயேசுவினுடைய ஜெபங்கள் by the sacrifice. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் மூலமாக அவர் செய்த தியாகத்தின் மூலமாகவும் இது செய்து முடிக்கப்பட்டது. Now, இப்பொழுது எல்லாரும் கையை வச்சுங்க. Through the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் மூலமாக I became God's palace. நான் தேவனுடைய அரண்மனையாக இருக்கிறேன். I became God's palace. நான் தேவனுடைய வாசஸ்தலமாக அரண்மனையாக இருக்கிறேன். I became God's habitation. நான் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறேன். I am the temple of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறேன். Holy Spirit lives in me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாழ்கிறார். Christ lives in me. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். He is walking in me. அவர் எனக்குள் உலாவிக்கொண்டிருக்கிறார். He is moving in me. அவர் எனக்குள் அசைவாடுகிறார். It's my room. என்னுடைய மனவாளனோடு He is my groom. அவரே என் மனவாளன். I am his bride. நான் அவருடைய மனவாட்டி. Shout it, shout it. நான் அவருடைய மனவாட்டி. I am the bone of his bone. நான் அவருடைய எலும்பில் எலும்பாக இருக்கிறேன். I am the bone of his bone. அவருடைய எலும்பில் எலும்பாக இருக்கிறேன். I am the flesh of his flesh. அவருடைய மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறேன். He is my head. அவர் என்னுடைய தலை. I am his body. நான் அவருடைய சரீரம். We are no more two. நாங்கள் இனி இருவர் அல்ல. We are one. நாங்கள் ஒருவராய் இருக்கிறோம். We are one. நாங்கள் ஒருவராய் இருக்கிறோம். Me. நானு. Christ. கிறிஸ்துவ. நன்றி பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya will you do one favor for me எனக்காக ஒன்னு செய்வீங்களா will you do that favor for me அது எனக்காக ஒன்னு செய்வீங்களா all the time அல்ல நேரமும் don't pray that jesus must come in you இயேசு உங்களுக்குள்ள வரணும்னு ஜெபிக்காதீங்க don't pray that he must live in you அவர் உங்களுக்குள்ள வாழணும்னு ஜெபம் பண்ணாதீங்க just say thank you for living in me thank you for living in me நீர் எனக்குள்ள வாழ்கிறதுக்காய் நன்றி நன்றி எனக்குள்ள வாழ்கிறதுக்காய் நன்றி thank you for living in me thank you நீர் எனக்குள்ள வாழ்கிறதுக்காய் நன்றி பாட்டு பாடுங்க என் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவியோ அவரில் கொள்கிறது Because Jesus was here. இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்தார் நீங்க பாடுவீங்களா மரியாள் பாடினால் நீங்க பாடுவீங்களா I promise you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். From morning till night if you start thanking God for living in you. உங்களுக்குள்ளே தேவன் வசிக்கிறார் என்பதை விசுவாசித்து காலையில இருந்து சாயங்காலம் வரை பாடிக்கிட்டே இருந்தா you will be different. நீங்க வித்தியாசமான ஆளா இருப்பீங்க. Joy will bubble. உங்களுக்குள்ள இருந்து ஆனந்தம் பொங்கும். Rejoice always. எப்பொழுதும் ஆனந்தம் எப்பொழுதும் இருக்கும். He is always in so always rejoice. ஆகவே அவர் எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள். வணங்கினவங்களாம் ஒரு அல்லேலூயா. The people those who understood say hallelujah thank you jesus nandri yesuve when you eat
நீங்க சாப்பிடும்போது you are building this body for Jesus. இயேசுவுக்கு இந்த சரீரத்தை கட்டுகிறீர்கள். Did this word help you? இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்ததா? உண்மையா ஆனஸ்டா சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. Did you understand? புரிஞ்சிட்டீங்களா? The cry of your daddy. உங்க அப்பாவுடைய அந்த ஏக்க கதறல். Only one desire. ஒரே ஒரு ஆசை. To become one with you. அவரோடு ஒன்னாயிரம். For that. அதுக்காக. He went to the cross. அவர் சிலுவைக்கு சென்றார். He died. அவர் மரித்தார். The greatest price. பெரிய விலை கிரயம். To buy you back. உங்களுக்கு உங்களை திரும்பி வாங்குறதுக்கு. To come and live with you. உங்களுக்குள்ளாக வந்து வாழ்றதுக்கு. Is it not good news? அது நல்ல செய்தி இல்லையா? சொல்லுங்க. Is it not good news? அது ஒரு நல்ல செய்தி இல்லையா? Will it not make you glad? அது சந்தோஷப்படுத்தலையா? உங்களை. Will this truth make you powerful? இந்த சத்தியம் உங்களை வல்லமை உள்ளவர்களாக்கிருச்சா இல்லையா? Will this truth make you a healing minister? இந்த சத்தியம் உங்களை சுகமளிக்கும் ஊழியனாய் மாற்றிருச்சா இல்லையா? மாற்றுமா இல்லையா? மாற்றுமா இல்லையா? Will this truth make you a miracle worker? இந்த சத்தியம் உங்களை அற்புத ஊழியனாய் மாற்றுமா இல்லையா? You don't need miracle power. உங்கள் அற்புத வல்லமை தேவையில்லை. The miracle person is in you. உங்களுக்குள்ள அற்புதத்தை செய்கிறவர் இருக்கிறார். You don't need prophecy gift. உங்களுக்கு தீர்க்கதரிசன வரம் தேவையில்லை. The great prophet lives in you. உங்களுக்குள்ள பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார். You don't need holiness. உங்களுக்கு பரிசுத்தம் தேவையில்லை. The holy one lives in you. உங்களுக்குள்ள பரிசுத்தர் வாழ்கிறார். அரபாஷியா. What you need? இப்பொழுது தேவை என்ன? It is zero. உங்கள் Everything is inside you. இப்பொழுது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. அதனால உங்களுக்கு தேவை ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு ஜாப், ஒரே ஒரு வேலை. I will praise the Lord. Tada tada ra. That's it. எப்பொழுதும் தூதிப்பேன், எப்பொழுதும் தூதிப்பேன், எனக்குள் இயேசு என்றார். அப்படி